ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெண்டக்காய் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் மைல்டான ஃப்ளேவர்ஸோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆனது வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை எடுத்து நாலாக வந்து கீறி வச்சுருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார். காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், ஓமம் வந்து 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்திக்கோங்க, அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு. இதில் 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்தி ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து காயில் கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து பெசரி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம், காயில் வந்து லேசாக வந்து பட்டால் போதும். இந்த அளவுக்கு வந்து காயில் வந்து பட்டிருந்தால் போதும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாகவும் கோட்டிங் வந்து அளவாகவும் கிடைக்கும். இப்போ பெசரி வச்ச வெண்டைக்காய்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஆயில் அதிகம் போடாமல் கொஞ்சம் அளவாகவே விட்டு நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பாக கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய விதை மட்டும் லைட்டாக வந்து உங்களுக்கு வெடிக்கும், ஸோ அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக கிறிஸ்பாக நம்மளுடைய வெண்டைக்காய் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கரம் மசாலா, ஓமம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா போட்டுக்கோங்க. இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்டான வெண்டைக்காய் 65 வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.